காஞ்சி மகான் தொடரில் சங்கர சரித்திரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். மாதவிய சங்கர விஜயத்தில் உள்ள அருமையான ஒரு ஸ்லோகத்தில் நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். பூர்வாங்கமாக ஆச்சாரியாள் அவதாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பெரியவா எப்படி சொல்லியிருக்காளோ தெய்வத்தின் குரல் அஞ்சாம் பாகத்தில் அந்த வழியில் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி அதுக்கு சப்போர்ட்டாக திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிப்போம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை முதல் ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாருமாய் நல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். திருவிளையாடல் புராணம் ஆரம்பிக்கிறத ஆதி குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வந்தன ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகம் இவ்வளோ பெருசாக சொன்னதை சின்னதாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு ரெண்டு வரியில் அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் தான் நம்ம இப்போ கதையினுடைய ஆரம்பமாக பார்க்க போகிறோம். அர்த்தம் அதே தான். என்னென்னா, ஒரு கண்ணுக்கு முன்னாடி இந்த ஒரு சீன் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு நாடகம் பார்க்குறோம், ஒரு ட்ராமா. சுவாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ராமா தானே இல்லையா? லீலா நாடகங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவர் தான். அப்படி இந்த லீலைக்கு இந்த ட்ராமாவில் முதல் சீன் இதுதான். இமாச்சல பிரதேசம் கைலாயகிரியின் பக்கத்தில் ரொம்ப அருமையான அமைதியான ஒரு பிரதேசத்தில் ஒரு ஆலமர விருட்சம், இதுதான் கல் ஆலின் புடை அமர்ந்துன்னு அங்கே ஸ்லோகத்தில் வருது. இந்த ஆலமர விருட்சத்தின் அடியில் இங்கே உட்காண்டிருக்கார். யார் உட்காண்டிருக்கா அப்படின்னா, சித்திரம் வட்டத்தரோர் மூலே சிஷ்யா விருத்தா குருர் யுவா அப்படிங்கிறது. சிஷ்யர்கள் விருத்தர்களான வயதானவர்களான நாலு சிஷ்யர்கள் உட்காண்டிருக்கா. குருர் யுவா, ரொம்ப யங் அண்ட் என்டர்பிரைசிங்கான ஒரு குரு உட்காண்டிருக்கார், யங்ஸ்டர். இன்றைக்கி கூட நிறைய குருக்கள் இருக்கா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸு. ஆனால் எல்லோரும் டிபெண்டபிளாக இருக்காளா இல்லையாங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். இந்த குரு டிபெண்டபிள், ஆல்வேஸ் டிபெண்டபிள். அதனால தான் ஆதி குரு அப்படின்னு சொல்கிறோம் வர. அப்போ அந்த வட்டத்தரோர் மூலே இருக்கக்கூடியவாளாக நாலு சிஷ்யர்கள் இந்த குருர் யுவா. ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறது, குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக அப்படின்னு. இந்த குரு என்ன பண்ணுறார், மௌனத்தில் இருக்கார். கையில் இப்படி சின்முத்திரையை வச்சுட்டு மௌனத்தில் உட்காண்டிருக்கார். அந்த மௌனத்தின் மூலமாகவே இந்த சிஷ்யர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை ஒரு டெலிபதி மாதிரின்னு வச்சுப்போமே, நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அப்படி தான். மனசுலேருந்து மனசில் பரிமாறுறதுன்னா நமக்கு அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியறதில்ல. சயின்ஸில் சொன்னாக்கா டெலிபதின்னு சொன்னாக்கா ஓஹோ இருக்குமோ அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். ஏன்னா இப்படி தான் பழகிட்டோம் நம்ம. அதனால் அது மாதிரி டெலிபதியிலன்னு வச்சுப்போம். இந்த மௌனத்தில் உட்காந்துருக்கார். இந்த மௌனமே எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சராக, மௌனத்தின் வழியாக ஒரு ஆன்சர் கொடுத்துட்டுருக்கார். ஏன்னு சொன்னால், இங்கே எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிற நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. சும்மா இருப்பதுவே சுகம் அப்படின்னு பெரியவாள்லாம் பாடியிருக்கா. நம்ம பெரியவாளில் தமிழ் ஆண்டவர்கள் பாடியிருக்கா. இந்த சும்மா இருப்பதே சுகம்னு கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம ஆற்றுல அப்படியே வெறும் உட்காந்துருப்போம், வேலையை பண்ணாமல் இருப்போம்னு அப்படி அர்த்தம் இல்லை. சும்மானாக்கா உள்ளுக்குள்ளே இந்த ஹிருதயம் அடிச்சுட்டே இருக்கேன், மனசு நாலா பக்கம் அலபாஞ்சுட்டே இருக்கேன், இன்னைக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு. அப்படி எதையும் செய்யாமல் ஒரே இடத்துல மனசை குவிச்சு சுவாமியினுடைய பக்தியிலேயே அப்படியே நம்ம மூழ்கி இருக்கிறது சும்மா இருப்பது. அப்படி சும்மாவே வேற எந்த காரியமும் பண்ணாமல் இது மாத்திரம்னு இருந்தாக்கா சுகம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுப்போம். அப்படிப்பட்ட சுகத்தில் இந்த நாலு ரிஷிகளும் திளைச்சுட்டு இருக்கா. நாலு பேரும் வயசானவான்னு சொல்கிறோம். நாலு பேர் யாருன்னு கேட்டாக்கா, பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள்னு சொல்கிறது நாலு பேர். சனக சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் அப்படின்னு நாலு பேர். இவா நாலு பேரை வைஷ்ணவ புராணங்களில் சொல்கிறத ரொம்ப யங்ஸ்டர்ஸாக விஷ்ணுவனுடைய பக்தியில் தலைச்சென்றிருக்கிறவளாக அங்கே சொல்கிறது. இப்போ என்ன சார் இப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷன்னாக்கா, எனக்கு தோன்ற விஷயம், இப்படி ரொம்ப ஒரு டவுட்டில் இருந்துட்டு என்ன வழின்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் முதல்ல அவள் சுற்றின்ட்டுருக்கா. ஏன்னா பிரம்மா மானச புத்திரர்களாக கிரியேட் பண்ணிவிட்டோ, அவாளையும் என் கூட உட்காந்து நீங்களும் கிரியேஷன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வேறு வேலையை பார்க்குறோம், இன்னித்த ஜென்ரேஷன் பண்ணுறோமே, அது மாதிரி அப்பா தொழிலாம் எனக்கு வேண்டாம், நான் வேறு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அவள் வெளியில் வந்து ஞானம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நல்ல வழியில் போகணும்னு அவள் வந்தான். அப்போது எங்கேயுமே வழி கிடைக்கலன்னு சுற்றி சுற்றி வந்து கடைசியில் இந்த பரமேஸ்வரன்ட்ட வந்து ஒரு சரணாகதியாக வர, அது ஒரு பெரிய கதை, அந்த கதையை விடுவோம். எல்லா தெய்வங்களையும் பார்த்துட்டு கடைசியில் இந்த பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஞான குருவாக வந்து உட்கார்றார். அப்போது அவளுக்கு இத்தனை சந்தேகங்கள், ஒரு கிளாரிட்டி இல்லாத தனம் இருக்கும் பொழுது அவள் விருத்தர்களாக இருக்கா. எப்போ அந்த கிளாரிட்டி வந்துருத்தோ, இந்த
யங்கான ஒரு குரு இருக்காரு, இந்த யங் குரு கிட்ட இருந்து ஒரு கிளாரிட்டி வந்த உடனே அந்த வயசான தன்மை போய் அவளும் ரொம்ப பாலர்களாக மாறி அதுக்கப்புறம் விஷ்ணு பக்தியில் தலைச்சின்னு இருக்கா அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இந்த ரெண்டு ஆப்போசிட்டையும் சமன்வயப்படுத்துகிற ஒரு வழி. இப்போ இந்த குருவை பார்ப்போம். மறுபடி இவர் சின்ன பையனாக இருக்கார், குரு யுவான்னு சொல்லியாச்சு. எப்படி இவர் சின்ன பையனாக இருந்துட்டே இது எல்லாத்தையும் பண்ணுறார், இவர் தான் லோகத்துக்கு அப்பான்னு சொல்கிறோம், ஆனால் ஏன் சின்னவராக இருக்கார் இங்கே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு இன்ட்ரெஸ்டான வேற ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த பரமேஸ்வரனில் ஒரு பாதியாக இருப்பவள் யார்? அம்பிகை. பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை திருடியதுண்டு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோபாலகிருஷ்ண பாரதி பாடினது. பரமேஸ்வரன் உடம்புல பாதி அவள் திருடின்ட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ அவனோட உடம்புல பாதியாக அவள் உட்காண்டிருக்கா. அவள் எப்படி இருக்கான்னு கேட்டால், நித்திய யௌவனா அப்படின்னு அம்பாளுக்கு பேர் சொல்கிறோம் லலிதா சஹஸ்ரநாமத்தில். எப்பவும் யௌவனமாக இருக்கக்கூடியவளாக, தருணின்னு சொல்கிறோமே, நித்திய யௌவனான்னு நாம இருக்குது, தருணின்னு இருக்குது. அப்படியே யௌவனமாகவே இருக்கக்கூடியவளாக அவள் இருக்கும் பொழுது, ஒரு பாதியை அவள் இருக்கும் பொழுது இன்னொரு பாதி மட்டும் இவர் வயசானவராக இருக்க முடியுமோ? அதனால் அவளுடைய சக்தியினாலே இவர் யங்ஸ்டராகவே இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது அவளுடைய லீலை தானே. அப்படியாக இந்த குருவை பார்த்தாச்சு. இந்த ஸ்லோகத்தை தமிழில் சொல்கிறது தான், கல்லாலின் புடைய மருந்து நான்மறை முதல் ஆரங்கம் வரை கற்ற கேள்வி வல்லார்கள் அப்படிங்கிறா. கேட்கறதுல ரொம்ப திறமசாலிகளாக இருக்கா இந்த நாலு பேரும். அவள் என்னெல்லாம் கற்றுண்டான்னா, நான்மறையும் தெரிஞ்சுட்டுருக்கா, ஆரங்கங்கள் என்று சொல்லக்கூடிய ஷடங்கங்கள், வேதத்துக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆரங்கங்களையும் சிக்ஷை இப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுவாளாக இருக்கா. அப்படி இருக்கிறவர்களுக்கு கேள்வி வல்லாருக்கும் எப்படி இவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாரு டவுட்ஸை அப்படின்னு கேட்டால், வாக்கிறந்த பூரணமாய், வார்த்தை அங்கே இறந்து போச்சு, வார்த்தையே இல்லை, ஆனால் பூர்ண நிலை இருக்குது. வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய், வேதங்களை தாண்டின பொருளாக, வேதங்களை கடந்த விழுப்புரளாக அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணுறோம். பரமேஸ்வரனை வேதத்தின் துணை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டினவராக அவர் இருக்கார் அப்படிங்கிறதுனால, வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய். இங்கேயும் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், அவரே எல்லாமாவும் இருக்கார், அல்லதுமாய் இல்லாததாகவும் அவரே தான் இருக்கார். இந்த சூன்யம்னு சொல்கிறாங்க, இந்த சூன்யத்தை மாத்திரம் எடுத்துட்டு ஒரு மதம் ஃபார்ம் பண்ணிட்டான் அந்த காலத்தில் பௌத்தம். எல்லாமா இருப்பதுங்கிறதே கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் சங்கர அவதாரம் வரவேண்டி வந்தது. அதை பார்க்க போகிறோம். எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, அப்படியே உட்காந்த வாக்கில் இந்த சும்மா இருக்கிறதுன்னு சொன்னோமே, அப்படி இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை, காய திறந்து சொல்லலை ஆனால் புரிய வச்சுட்டார், அவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இந்த பவம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டு, பந்த கட்டு இருக்கே, அது எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்டால், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவரை நினையாமல் நினைந்துன்னு ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணுறான். எப்படி நினையாமல் நினைந்துன்னா என்ன சார் அர்த்தம்? புரியவே இல்லையா? ரெண்டும் திரும்பி பேர் ஆஃப் ஆப்போசிட்டில் இருக்கேன்னா, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு கேட்டதாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. தூங்காமல் தூங்குறதுனா எப்படி? நம்ம தூங்கினா மாதிரியும் இருக்கணும், அதாவது தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சுகங்கள் நமக்கு வரணும், ஆனால் தூங்கவும் கூடாது, அதுதான் தூங்காமல் தூங்கி. அப்போ இங்கு நினையாமல் நினைந்துன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இந்த பரமேஸ்வரனை நினைக்காத கணமே இருக்கப்படாது, அந்த கேப்பே இல்லை. எந்நேரமும் அவன் நினைவிலேயே நம்ம ஊரின் இருக்கா மாதிரி இருந்தால் தான் நினையாமல் நினைந்து, இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், அதுக்கு நடுவில் கேப்பே கிடையாது, எங்கேயும் பிரேக்கே கிடையாது, எந்நேரமும் பரமேஸ்வரனுடைய தியானத்தில் இருக்கிறதுன்னு. அப்படி நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படிங்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அப்படி உட்காண்டிருக்கார் பரமேஸ்வரன். அவர் நல்ல சௌக்கியமாக ஆனந்தமூர்த்தியாக அவரும் இந்த சிஷ்யாலும் உட்காண்டிருக்கா. இவாளை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது. ஏன் வருது? அவர் மட்டும் எப்படி சார் ஜாலியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கிறது விட்டுருவோமா நாங்கள்? நமக்கே ப்ராக்டிக்கலாக அப்படி தான் ஆறுது. நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு தெரிஞ்சால் ஒரு 10 பேர் க்யூவில் நிற்பான், இவரை என்ன பண்ணலாம், என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. அது மாதிரி இவள் 5 பேர் மட்டும் ஜாலியாக இருக்காளே தனியாக அப்படின்னு சொல்லி இவளை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் லைனில் வருது. இந்த கூட்டம் எங்கேருந்து வருதுன்னா, தேவர்கள் தயார் பண்ணிட்டு வரா, கையில் ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு. அவளுக்கு சாதாரணமாக ப்ராப்ளம்னா எங்கே போவான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாப் இந்திரன்ட்ட போவா, அவளுடைய லீடர். அங்கேயும் சால்வ் ஆகலை, பிரம்மாட்ட போவா. பிரம்மா என்ன பண்ணுவார், கேஸ் ஃபைல் எடுத்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இது எங்கே டிஸ்போஸ் பண்ணலாம், ஒன்று விஷ்ணுகிட்ட போகலாமா, இல்லை அம்பிகைகிட்ட போகணுமா, இல்லை பரமேஸ்வரன்ட்ட போகணுமான்னு தீர்மானம் பண்ணி டைரக்ஷன் கொடுத்துட்டு
அப்படியே கூட்டிட்டு வந்துருவார். இப்போ இவர் அவாளெல்லாம் லீட் பண்ணிட்டு வரார். அவளுடைய தலைவராக இந்த பிரம்மாவுடைய தலைமையில இந்த தேவர்கள் எல்லாம் இங்க தேடின்னு வர. இப்போ பரமேஸ்வரன்ட்ட வந்து எதுக்காக வந்து நிக்கிறா அப்படின்னா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு. சுவாமி உங்கள்கிட்ட ஒரு காரியமாகணும் அப்படின்னு வந்து நிக்கிறா. இவருக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் கிடையாது. இவர் அப்படியே மௌனத்தில் உட்காண்டிருக்கிற மாதிரி இருக்கார். அப்படியே லோகத்தில் நடக்கிற எல்லா காரியமும் இவர் கண்ட்ரோலில் தான் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தனக்கு தெரிஞ்சாலும் அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய ஒரு மீட்டிங்கை போட்டு அவாவா ஸ்டேட்லேருந்து அப்டேட் கொடுத்தா விட்டு தான் அதுக்கு ஆன்சர் கொடுக்கறதுன்னு வச்சுட்டுருக்காரோ இல்லையா, அப்படி ஒரு சிஸ்டம். அது மாதிரி இவாள்லாம் அவள் கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்து சொல்லட்டும், அப்புறம் நம்ம என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். என்ன வேணும் அப்படிங்கிறா. இவாள்லாம் வந்து, சுவாமி பூலோகத்தில் ரொம்ப கஷ்டங்கள் ஜாஸ்தியாக போச்சு, இந்த வேத வழிங்கிறதே ஜனங்க மறந்துட்டா, ஸ்ருத்தியாச்சாரம் பரித்தெஜ மித்யாச்சாரம் சமாஷ்டிதாக அப்படிங்கிறா. ஸ்ருதி ஆச்சாரங்கள் வேத வழியான ஆச்சாரங்கள் முழுக்க விட்டு போச்சு, மித்யாச்சாரம்னு சொல்லக்கூடிய பொய்யான ஒழுக்கங்கள், அதாவது பார்த்தாலே ரொம்ப நல்லவா மாதிரி நடிக்கிறா, அப்படி ஒரு பார்த்தாலே தேஜஸ்வியாக இருக்க மாதிரி தெரிகிறா, ஆனால் உள்ளுக்குள்ளே அத்தனையும் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது, வேதத்தின் வழிக்கு விரோதமாக நடக்கிறவாளாக இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய மித்யாச்சாரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்து, அதனால் பூலோகங்களில் யஜ்ஞங்கள் யாகங்கள்லாம் மறந்து போச்சு, வேத வழியில் சொன்ன கர்மாக்களே யாரும் பண்ணுறதில்லை, புதுசு புதுசாக மதங்கள் மதத்தலைவர்கள்னு எல்லாரும் வந்துட்டா, இந்த சூன்ய மதம் இப்போ சொன்னோமே அது மாதிரி மதங்கள்லாம் நிறைய வந்துடுத்து, அதனால் ஜனங்க அவா செய்ய வேண்டிய வேத வழியான கர்மாக்களையே விட்டொழிச்சு விட்டா இங்கே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்திக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறா. சுவாமி இதை கேட்டுருக்கார். கேட்டுட்டு இவருக்கு தெரியாத விஷயம் இல்லை, இருந்தாலும் புதுசாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு, அப்படியா சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்து என்ன பதில் சொல்கிறாருங்கிறத நாளைக்கு பார்ப்போம். பெரிய வாசகம்.